வேலைக்காக வாங்கிய 59 லட்சம் பணத்தை முதல்வரிடம் கொடுத்து விட்டேன். உங்களுக்கு வேலை கிடைக்கும் என கூறி முதல்வருடன் இருக்கும் புகைப்படத்தை காட்டி ஏமாற்றியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்கள் கொடுத்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கிருங்காட்டுக்கோட்டை அண்ணாநகர் தெருவைச் சேர்ந்தவர் ரீட்டா. இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த சோழபாண்டியன், யுவராஜ், டில்லி பாபு, ஸ்ரீநாத், ரகுமானந்த் ஆகியோரிடம் தஞ்சாவூர் வடக்கு பூக்கொள்ளை தெருவைச் சேர்ந்த மும்மூர்த்தி என்பவர் மின்வாரியத்துறை, கிராம நிர்வாக அலுவலர், பொதுப்பணித்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 59 லட்சம் ரூபாயை சென்னையில் உள்ள தனியார் விடுதியில் வைத்து பெற்றுள்ளார். ஆனால் பணம் கொடுத்து 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் வேலையும் கிடைக்காததால் பணத்தை கொடுத்தவர்கள் மும்மூர்த்தியிடம் பணத்தை திரும்ப தருமாறு கேட்டுள்ளனர். ஆனால் மூர்த்தி பணத்தை தராமல் காலம் தாழ்த்தியுள்ளார். இந்த நிலையில் அண்மையில் மும்மூர்த்தியை தொடர்பு கொண்டு பணத்தை கேட்டதற்கு தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுவிட்டதாகவும், முதல்வர் எனக்கு நெருக்கமானவர், பணம் முழுவதையும் அவரிடம் கொடுத்துவிட்டேன், அவருடன் இருக்கும் புகைப்படத்தை காட்டி விரைவில் உங்களுக்கு 2 மாதத்தில் வேலை கிடைத்துவிடும் என கூறியுள்ளார். ஆனால் அவர் கூறியது போல வேலை கிடைக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகையில், பொதுப்பணித்துறை, மின்வாரியத்துறை, கிராம நிர்வாக அலுவலர் பணிகளுக்காக மும்மூர்த்தி தங்களிடம் 59 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் பணம் கொடுத்து 4 ஆண்டுக்கு மேலாகியும் பணத்தை தராமல் இழுத்தடித்து வருகிறார். தற்போது முதலமைச்சரிடம் பணத்தை கொடுத்து விட்டதாகவும் முதல்வருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தையும் காட்டினார். ஆனால் இதுவரை வேலை கிடைக்கவில்லை. எனவே முதலமைச்சர் பெயரில் மோசடி செய்த அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், மேலும் தாங்கள் பணத்தை மீண்டும் பெற்றுத்தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ரீட்டா இருக்காங்க, அவங்க மூலம் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஜாப் ஆஃபர் இருக்குது போறியாப்பான்னு கேட்டாங்க. சரிங்க. அவங்க வந்து அப்புறம் டி நகரில் ஒரு லாஜில் போயிட்டு மும்மூர்த்தின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் தான் வேலை வாங்கிதான் சொல்லி அவர்கிட்ட போய் பேசணும், டேரெக்டாக பேசணும், என்ன வேலை, எப்போ அப்பாயின்மெண்ட் வாங்க கிடைக்கும்னு கேட்டோம். அவர் தான் சொன்னார், இப்போ வந்து ஆவியலூரில் ஒரு வேகன்சி இருக்குது, கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க வேகன்சிக்காக, நீங்கள் கொடுத்தா டேரெக்டாக எனக்கு கவர்மெண்ட்டில் எனக்கு எல்லாமே ஆகும், ஆளுங்கச்சே தெரியும், எதுக்கு வச்சு ஆள் தெரியும், அதனால் எந்த பிரச்சனை இல்லை, காசு கொடுத்த 1 மாதம் உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு சொன்னாங்க. காசு கொடுத்துட்டு அணிக்க கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து அணிக்க கொடுக்க முடியல. மறுநாள் வந்து நகையை வச்சு காசு எதுவுமே அவங்ககிட்ட அந்த ஹேண்டு கையில் தான் கொடுத்தேன், அவங்களே கொடுத்தேன், 4 லட்சம் ரூபா கொடுத்தேன். காசு கொடுத்து முடிச்சு ஒரு மாதம் கழிச்சு அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இது வந்து ஆர்டர் பாஸ் ஆகிடுச்சு, உன் பேர் லிஸ்ட்டில் வந்துருச்சுப்பா, வெயிட் பண்ணு, ஆர்டர் ஒன்று சிஎம் வந்து சைன் போட்டவொடனே இது ரிலீஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் கையில் கொடுத்துருவாங்க. 1 மாதம் ஆச்சு, அப்போ 3 மாதம் ஆச்சு, அது வரைக்கும் எந்த ஆக்ஷனும் இல்லை, அவர்கிட்ட ஃபோனும் வரல. அதை திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கும்போது வெயிட் பண்ணப்பா சொல்லிட்டேன். அப்புறமேட்டு ஒரு 3 மாதம் வந்து கொரோனா பீரியட் வந்துச்சு, கொரோனா பீரியடில் எல்லாம் ஆர்டர் பாஸ் பண்ணல, வெயிட் பண்ணுங்கள், கொரோனா முடிஞ்சவொன்னே உங்கள் வேலை கிடச்சுன்னு சொன்னார். அப்படியே 2 வருஷம் ஓடிச்சு. அப்போ 2 வருஷம் முன்பதுக்குள்ள ஆளுங்கச்சி ஆட்சி மாறிச்சு, திரும்ப கவர்மெண்ட் வந்தவொடனே நாங்கள் திரும்ப போகணும் கேட்டதுமே ஆட்சி மாறிச்சு சார், காசு இது வேலை கிடச்சிரும், கன்ஃபார்ம் கிடச்சிருமோனா, இல்லை கன்ஃபார்மாக கிடச்சிரும், இது ஆட்சி மாறுறது இது சம்மந்தம் கிடையாது, எனக்கு எல்லா ஆட்சியில் எதுக்கட்சி ஆளுங்கச்சி ஆள் தெரியும், அதனால கவலைப்பட வேணாம், உங்களுக்கு வந்து வந்துடும், வேலை வந்துடும் சொன்னார். அப்படியே ஓடிட்டு இருந்து 4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த காசும் வரல. இப்போ திரும்ப போய் கேட்கும்போது நான் வந்து சிஎம் கிட்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், காசு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்தேன், வரும்போது தான் அந்த ப்ரூஃப் பாருங்கள், சிஎம் கிட்ட ரொம்ப க்ளோஸ் தான், நான் காசு கொடுத்து தான் வந்தேன், இப்போ தான் கொடுத்துட்டு வரேன் சொல்லி சொன்னார். சரி, வெயிட் பண்ண, நாங்களும் வெயிட் பண்ணோம், வெயிட் பண்ணி பார்த்து ஒன்றும் வந்து வேலை கிடைக்கல. வீட்டு பக்கத்தில் ரீட்டா மேடம் வந்துருக்காங்க, அவங்க மூலயமா மும்மூர்த்தின்னு அவர்கள் தெரியும், அவங்க தெரிஞ்ச பிறகு அவங்க கவர்மெண்ட் வேலை வாங்கி தரதா சொன்னாங்க. தம்பிக்கு 5.5 லட்சம் கட்டணும் விவோ வேலைக்காக, ஈவி வேலைக்காக, எனக்கு விவோ வேலைக்காக 2.5 லட்சம் கட்டணும், இது வரைக்கும் வேலை வாங்கியும் தரல, காசும் கொடுக்கல. அவரை போய் பார்த்ததுக்கு இதோ வேலை வாங்கி தரேன், 2 மாதம் போடுங்க, 3 மாதம் போடுங்கன்னு சொன்னாங்க, வேலையும் வாங்கி தரல. சரி, காசு வச்சு திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு 3 மாதம் போடுங்க, 2 மாதம் போடுங்க, 2 வாரம் போடுங்க, இல்லை 1 வாரம் போடுங்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் கொடுக்கல, சிஎம் கிட்ட காசு கொடுத்துட்டா சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோ வச்சு தான் அவர் வாங்கி அவர்கிட்டயே நான் கொடுத்துட்டா சொல்கிறாங்க. சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், தயவு வந்து கேட்குறேன், என் பணத்தை திருப்பி மீட்டு கொடுங்க.